மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி எம்பிபிஎஸ் படிச்சவங்க வரைக்கும் இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு இமெயில் மூலிமா மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 முதல் 60,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 நவம்பர் 2021க்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகாதாரத்துறை அர்பன் ஹெல்த் மிஷன் சொல்லுவாங்க, தமிழக அரசு ஆரம்ப சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா, அதாவது இமெயில் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நவம்பர் 2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா, 29 நவம்பர் 2021க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், ஃபாராமிஸ்ட், ஏஎன்எம், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஓடி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு 8 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம், ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து நர்சிங்கில் படிச்சிருக்கோம் விண்ணப்பிச்சலாம், லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கோங்க, ஃபாராமிஸ்ட்டுக்கும் நீங்கள் டிப்ளமோ, ஏஎன்எம்க்கும் நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு ஏஎன்எம் கோர்ஸ் படித்தவங்க விண்ணப்பிச்சலாம், எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கும் நீங்கள் அதுக்கான கோர்ஸ் படிச்சிருந்தால் போதுமானது, ஓடி அசிஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி கூடவே நீங்கள் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பெல்லாம் அஸ்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான், மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது நீங்கள் விண்ணப்பிச்சலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் 60,000 ரூபாய், நர்ஸ் 14,000 ரூபாய், லேப் டெக்னீஷியன் 10,000 ரூபாய், ஃபாராமிஸ்ட் 13,000 ரூபாய், ஏஎன்எம் 11,000 ரூபாய், எக்ஸ்ரே டெக்னீஷியன் 12,000 ரூபாய், ஓடி அசிஸ்டன்ட் 8,400, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 10,350 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி அது கூடவே நீங்கள் என்னென்ன அப்படின்னா, கன்சர்ன் லெட்டர் ஒன்று எழுதணும், நான் இந்த வேலைக்கு வந்து விருப்பமுள்ள தான் நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு, அது கூடவே உங்களோட ரெஷ்யூம் அதில் ஃபோட்டோ ஒட்டின மாதிரி, அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணி எந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, gcc2021@hremployment.com இந்த இமெயில் ஐடிக்கு மூலிமா தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். இந்த இமெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்ச உடனே ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ரிப்ளை இமெயில் ஐடி வரும், உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களை எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 3, இந்த அட்ரஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இதுக்கான நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 29 நவம்பர் 2021. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து இந்த அட்ரஸில் என்றைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டிசம்பர் 2021 அன்றைக்கி தான் அதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்குது, அங்கே தான் நீங்கள் போகணும். இங்கே தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கடைசி 2 பேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா? அப்படி கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.